வைக்கணும் மூணு நாள் தான் இருக்கு. ஆமாம், நாளைக்கு கடையை போகணும்னு சொன்னீங்க. கூட்டிகிட்டு தான் போகிறேன். கதிர், நீ ட்ரெஸ் எடுத்துட்டியாடா? அந்த ட்ரெஸ் தான். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தானே, 2000 ரூபா வரும். என்ன இவ்வளோ வேலை சொல்கிறீங்க? என்ன பண்ணுறதுங்க, பெரியவங்களோட சின்ன பசங்களுக்கு தான் வேலை அதிகமாக இருக்குது. குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீரான். அவன் என்ன என் வேலை ஜாஸ்தின்னு சொல்கிறது? எம்பிட்டு காசாக இருந்தால் நான் வாங்கி தரேன். என்ன தம்பி, ஐயா பணம் கொடுக்க சொன்னாரா? அண்ணன் கொஞ்சம் வெளியில் வேலையை மாட்டிக்கிட்டார் போல், கையில் காசு இல்லையா? இந்த 200 ரூபாய செலவுக்கு வச்சுக்க சொன்னாங்க. அண்ணே, அவன் உன்னை முறைச்சிக்கிட்டே இருக்கானே, கண்டிப்பாக உன்ட்ட உரண்டெடுப்பான். அப்படியே குடிச்சு குடிச்சிட்டு அப்படியே லேட்டாக வருவார், நாங்கள் எதுவும் செலவு விட அப்படியே கம்முன்றிருக்கோம். இதே தீவாளிக்கு உன் கடைக்கு எதுக்க கறிக்கடை போட்டு காட்டுறேன்டா. கண்ட பையகிட்டெல்லாம் காசு கேட்டு தெரியறதுக்கு பேசாமல் நம்ம கடையை விற்று போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உனக்கு நான் கிறு கிறு பிடிச்சிக்கிறச்சா? தாத்தா, கருப்பிக்கு போயாதா? வேண்டாம் வேணே, உனக்கு கூத்து நீ எடுக்க வேணா. கடாய்க்கு ஆயுஸ் ரொம்ப கட்டி, இத்தனை பேர் ஒரு ஆடும் கிடைச்சிருச்சு. இது மட்டும் எப்படியே பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சு ஓடிச்சு பார்த்தியா? இந்த பையன் அந்த கடாமலை கொல்ல ஆசை வச்சிருக்கான். கெட்ட பொறுப்பை என்ன செய்ய போறோன்னு தெரியல.